மகிமையின் ராஜாவான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருவசனமாகிய ஞானபாலனின் இந்த வேத பாட வகுப்பிற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் காணப்போகும் வேத பகுதி சங்கீதம் 24. முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம், பின்னர் அதற்கும் ஆழங்களை கர்த்தர் நமக்கு சுட்டிக்காட்டுவாராக. சங்கீதம் 24, தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. பூமியும் பூமியில இருக்கிற எல்லாமே யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு தான் சொந்தமானது. ஏன்னா கர்த்தர் தான் அதை படைத்தார், அதை சீர்படுத்தினார், படைத்தார், அதில் கிரியை செய்தார். அந்த இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தமானது. இதை யாரும் கிளைம் பண்ண முடியாது. சாத்தா வந்து எனக்கு தான் சொந்தம், இது மண், இந்த மண் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. சாத்தா வந்து எதையுமே கிளைம் பண்ண முடியாது. அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த பூமியில். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த பூமிக்கு அதிபதி ராஜாவே சாத்தான் தான், ஏன்னா அவன் தான் அந்த உலகத்தை ஆளுகிறான் அப்படிம்பாங்க. ஆனால் வசனம் எப்படி சொல்லுதுன்றது பாரு. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருக்கு தான் சொந்தம் இது. அவன் ஒரு வேளை இருக்குவாங்க, ஆனால் கர்த்தருக்கு சொந்தமானது. சாத்தானோ இல்லை சாத்தானுடைய பிள்ளைகளோ இல்லை சாத்தானுடைய கூட்டத்தாரோ இந்த உலகத்து இந்த பூமியில் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ என்னென்னமோ கிரி எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கர்த்தருக்கு சொந்தமான பூமியில் தான் இருக்கிறாங்க தவிர அவன் யாருக்கு சொந்தம் இல்லை, சாத்தானுக்கு சொந்தமே இல்லை. சரியா? அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல வந்து பூமி கர்த்தருக்கு தான் சொந்தம். இதில் இருக்கிறது எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தம். சிலர் சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு புதையல் இருக்குது, இந்த புதையலெல்லாம் யார் தெரியுமா பாதுகாக்கிறது? அசுத்தாவிகள் சாத்தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான், யாரையும் எடுக்க விட மாட்டான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து கதை. இதெல்லாம் என்னது? சும்மா ஒரு கதை தான், உண்மை கிடையாது. ஏன்னா பூமியில் என்னுடைய நிறைவு, அதில் இருக்கிற பொக்கிஷா, அதில் வந்து புதையல் கடந்தாலும் எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தமே தவிர சாத்தானுக்குன்னு எதுவுமே சொந்தம் கிடையாது. சரி, சாத்தானுக்குன்னு ஒரு கோயில் இருக்கும். சாத்தானுக்கு என்னது? அந்த கோயில் கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. சாத்தான் கோயில் கூட சாத்தானுக்கு சொந்தம் இல்லை. இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலே நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இப்போ நல்லாவே புரியும் உங்களுக்கு. சாத்தான் கோயில் கூட சாத்தானுக்கு சொந்தம் இல்லை. அசுத்தாவிகளை வணங்குறவங்க இருக்கிறாங்க, அசுத்தாவிகளுக்கு பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க, அசுத்தாவிகளுக்கு பலி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அசுத்தாவிகளுக்கு நரபலி கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க, மனுஷங்களையே வெட்டி நரபலி கொடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில், இன்னைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட கோயிலெல்லாம் இருக்குது. இந்த கோயிலில் கூட யாருக்கு சொந்தம்? எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தம். அடுத்தது உலகமும் அதில் உள்ள குடிகளும். குடிகள்னா என்னது? ஜனங்கள். எவெல்லாம் உயிரோடு இருக்கிறானோ அத்தனை பேரும் அவங்க தான் குடிகள். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன், அதாவது மூச்சு எவனாலும் வந்த மூச்சு விடுறானா அவன் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இல்லைதா? சரி, மூச்சு உள்ள அவன் செத்துட்டான், அந்த பணம் யாருக்கு சொந்தம்? அதான் பணமும் கர்த்தருக்கு தான் சொந்தம். ஏன்னா அதே சொல்லிட்டாரு, பூமியும் அதை நிறைவு பண்ணிட்டாரு. அதில் வந்துடுறான், செத்துட்டான்னா பூமியும் அதன் நிறைவில் வந்துடுறான். உயிரோட இருந்தானா உலகமும் அதில் உள்ள குடிகள் இந்த கேட்டகரியில் வந்துடுறான். அவன் செத்தாலும் கர்த்தருக்கு தான், உயிரோட இருந்தாலும் கர்த்தருக்கு தான் சொந்தம். ஸோ சாத்தான் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு எந்த விதமான சான்ஸுமே இல்லை.
அவரே அதை கடல்களுக்கு மேலாக சிவார் அவருக்கு ஏன் அப்படின்னா அவர் தான் அதை கடல்களுக்கு மேலாக சிவார் அவருக்கு எதா சிவார் படுத்தினாரு பூமியை பூமியை எது மேல நிக்க வச்சிருக்கிறாரோ தெரியுமா இப்ப நாம இப்ப இங்க இருக்கிறோம் இல்ல மண்ணில இப்ப இந்த பில்டிங் மேல கால் வச்சு நிக்கிறோம் இல்ல இந்த பில்டிங்கின் கீழே இருக்கிற கல் மண் இதெல்லாம் எது மேல இருக்குன்னு தெரியுமா தண்ணி மேல இருக்கு தண்ணி அந்த தண்ணிக்கு மேல பூமியை வச்சிருக்கிறாரு நிலத்தை வச்சிருக்கிறாரு கர்த்தர் அது எப்படி நிக்குது ஒரு கல்லை எடுத்து தண்ணியில போட்டா என்ன அது மிதக்குமா கீழே போயிடுமா கீழே போயிடும் இப்ப இந்த பூமியவே எது மேல வச்சிருக்கிறாரு தண்ணிக்கு மேல வச்சிருக்கிறாரு ஆனா அது நிக்குது அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு சயின்டிஸ்ட் கிட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க அட போறா யார்கிட்ட வந்து லீட் விடுற மாதிரி இல்ல தண்ணீருக்கு மேலாக கடலுக்கு மேலாக பூமியா அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கிறாராம் தண்ணிக்கு மேல அஸ்திவாரம் அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் கீழே கடல் இருக்கு நதி ஓடுது பூமிக்கு அடியில் என்ன ஓடுது நதி ஓடுது கடல் இருக்கு சமுத்திரம் நதியெல்லாம் பூமிக்கு அடியில் இருக்கு மண்ணு பாறை அதுகளுக்கு அடியில் இருக்கு சமுத்திரமும் நதியும் அதுக்கு மேல தான் பூமி அஸ்திவாரப்படுத்தி வச்சிருக்கிறான் ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேல பில்டிங் வச்சிருக்கிறான் மலைகளையும் சமதளத்தையும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா இப்படி ஆச்சரியமா தான் கட்டத்தில் செஞ்சிருக்கிறேன் இது யாரும் புரிஞ்சுக்கிட முடியாது சயின்டிஸ்ட்லயே ஒத்துக்க போறதில்லை சயின்டிஸ்ட் சொன்னா ஒத்துக்குவாங்க இல்ல அவங்க ரூட்டே வேற ஓகே இந்த அளவுக்கு ஞானம் உள்ள நம்முடைய தேவன் ஆச்சரியமா இதை வச்சிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி நடத்தினாரு எப்படி செய்ய முடிஞ்சதுன்றத நம்மளால இப்போ புரிஞ்சுக்கிட முடியாது ஆனா நிச்சயமா இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார் ஒரு நாள் நாம் அவரை சந்திப்போம் அப்போ இதெல்லாம் விளக்கி சொல்லுவார் தண்ணி மேல எப்படி பூமியை நிறுத்தினேன் அப்படிங்கிற அப்பா அவர் சொல்லும்போது தான் நமக்கு புரியும் ஆனா இப்போ இந்த அறிவுக்கு இப்போ இருக்கிற அறிவுக்கு அது எட்டாது புரியாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ கண்ட பார்க்குற எல்லாமே கர்த்தருக்கு தான் சொல்கிறோம் நீ கண்ட பார்க்குற எல்லா மனுஷர்களும் கூட கர்த்தருக்கு தான் சொல்கிறோம் அதை யாரும் கர்த்தரத்துலேருந்து பிடிக்கவே முடியாது ஒருவேளை அவங்க பாவம் செய்யலாம் அவங்க கர்த்தரை அறியாமல் போய் விக்கிரத்தை வணங்கிட்டு இருக்கலாம் அதுக்காக அவங்க கர்த்தருக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவங்களும் கர்த்தருக்கு தான் சொல்கிறோம் ஒருவேளை அவங்க பரலோகத்துக்கு வராமல் போயிடலாம் சிலர் நரகத்துக்கு போயிடலாம் அதுக்காக இன்னைக்கு கர்த்தருக்கு அவங்க சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கும் ஹீ இஸ் த ஓனர் அவர் தான் எல்லாருக்கும் சொந்தக்காரர் மூணாவது வசனம் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி ஆசீர்வாதம் நல்ல ஒரு அருமையான ஆசீர்வாதம் இது எப்படி இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பாருங்க யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அதாவது கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவன் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பவன் இவங்கெல்லாம் யாரை பற்றி பேசுகிறார் கர்த்தர் சொல்லுங்க கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறினவன்னா யாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மோசையை போல இருக்கிறவன் அர்த்தம் பர்வதத்தில் ஏறினவன் மோசை தான் ஒரு முள்ளு புதர் ஒரு பச்சை செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் அந்த பச்சை செடி காஞ்சி போகவும் இல்லை பச்சை செடியாகவே இருக்குது ஆனால் நெருக்கு மட்டும் வருது இது என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு அவன் அங்கே போனால் கர்த்தர் அவனோட பேசினான் தேவன் அவனோட பேசினான் எகிப்துக்கு போ என் ஜனத்தை கூட்டிக்கிட்டு நீ நான் சொல்கிற காணாந்தேசத்துக்கு அவங்களை கொண்டு போய் விடு அப்படின்னு அவன்கிட்ட பேசினான் அப்புறம் போகிற வழியில் காணாந்தேசத்துக்கு போகிற வழியில் ஒரு தடவை என்ன பண்ணார் கர்த்தருடைய பர்வதத்தில் சீனாய் மலையில் அவன் போய் கர்த்தரை சந்திச்சான் மேலே ஏறி போய் பார்த்தான் பர்வதத்தில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் ஏன்னா மீதி பேர் யாருமே வரக்கூடாதுன்னு தான் இருக்காரு சீன பேரும் கீழே தான் இருக்கணும் ஜனங்கள் எங்கள் மலடிவாரத்திலே இருக்கணும் யாருமே மேலே வரக்கூடாது நீ மட்டும் வரணுன்றார் அப்போ என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்து போல ஊழியம் செய்கிறவன் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும் அப்படின்னு அர்த்தம் இயேசு போல ஊழியம் செய்கிறவன் தான் சாதாரண மனுஷங்கள்லாம் தூரத்துலேருந்து வேடிக்கை தான் பார்க்கணும் ஏற முடியாது அப்படின்னு அர்த்தம் சரியா அவ்வளவு பரிசுத்தமான தேவன் நம்முடைய தேவன் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைச்சிருக்கிறவன் ஒருத்தமூட இல்லை ஆறுலாம் என்ன பண்ணார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார்
பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு சரின்னு பண்ணான் மோசஸ். அப்போ கூட பாரு, அவர் சீனாய் மலை மேலே மோசை ஏறி போயிட்டு வர்றதுக்கு லேட்டான உடனே இங்கே ஒரு தங்க கண்ணுக்குட்டி ஒன்று செஞ்சு கொடுத்துட்டான். பயந்து போய் தான், தானான்னா கேட்கல, அவர் அடிச்சு கொடுத்துருவாங்கன்னு பயந்து செஞ்சு கொடுத்துட்டான். இப்படி அந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவன்றவன், பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைச்சு நிற்கிறவன்றவன் ஒருத்தன் கூட இல்லை. மெல்கிசேதேக்கின் ஊழியத்தை செய்தவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணார், இந்த ஊழியத்தை செஞ்சு காமிச்சார். மனுஷங்கள் செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு செஞ்சு காமிச்சார். கைகள் அவன் எப்படிப்பட்டவனா, எவன் அப்படி செய்ய முடியும்னா, ஏன் மற்ற மனுஷங்களால் செய்ய முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் போட்டிருக்கு. கைகளில் சுத்தமுள்ளவன். கைகளில் சுத்தமுள்ளவன் என்ன அர்த்தம், யாரையும் ஏமாத்த மாட்டான்னு அர்த்தம். யாரையும் ஏமாத்த மாட்டான், திருட மாட்டான் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? அப்புறம் மாசில்லாதவன்மாயிருந்த, மாசு இல்லாதவன்னா நல்லா சோப் போட்டு குளிச்சிருக்கணும், ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது மேலே, அப்படியா? அழுக்கே இல்லாதவன்னா அர்த்தம் என்ன, இருதயத்தில் அழுக்கு இல்லாதவன் அர்த்தம். எப்படி இருதயத்தில் மாசு இல்லை, மாசுன்னா அழுக்குன்னு அர்த்தம், தூசி அழுக்கு, இதுதான் மாசுன்னு அர்த்தம். அப்போ மாசு இல்லாதவன்னா மேலே ஒரு அழுக்கு கூட இல்லாதவன் அர்த்தமா சொல்லுங்க. அதான் இருதயத்தில் எந்த விதமான பாவமும் இல்லாதவன், அதுதான் மாசு இல்லாதவன், சரியா? அப்புறம் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும், ஆத்மாவை எதுக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லவன், மாயைக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தா ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் இதயத்தில் தொட அடையும்பாங்க. என்ன இதயத்தில் ஒன்று வச்சுக்குவாங்க, ஒரு வெறுப்பானா வெளியே பேசுவாங்க, அது இல்லையா கருத்துக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்குங்களா? அப்போ பாரு, உள்ள ஒன்று வச்சுக்கிறது வெளியே ஒன்று பேசுறது, அப்படி அதான் வந்து என்னது அது மாயை, இது என்னது அப்படிப்பட்ட மாயை கூட செய்யாதவன். அப்புறம் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் என்ன அர்த்தம், பொய் ஆணையிடுறேன், எங்கள் அம்மா சத்தியமா நான் ஒன்றுமே செய்யலை, சரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா சத்தியமா, எங்கள் அப்பா சத்தியமா, எங்கள் சாமி சத்தியமா நான் ஒன்றுமே செய்யலை, பொய் சாட்சி, கபடாய் ஆணையிடுகிறவன் எல்லாம் அப்படி இருக்கிறவன் தான் உண்மையாக இருக்கிறவன் தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தவன் பெற்றுக்கொள்கிறவனாகவும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். நீதியையும் பெறுவான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்வான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்களின்படியே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வான். நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான். தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்வான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. யாக்கோபின் சந்ததி தான் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். யாக்கோபு ஒப்பிடுறார், யாக்கோபு சாதாரண, யாக்கோபு ஃப்ராடு பண்ணுறவன் தானே, ஆனாலும் பாரு யாக்கோபு தான் ரொம்ப பிடிக்குது. அப்போ என்ன அர்த்தம், நீயும் ஃப்ராடு பண்ணுற ஆனாலும் உனக்கு கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். சொல்லு தப்பா சொல்லு, யாக்கோபு கிட்ட குறை இருந்ததா இல்லையா, அவங்க அண்ணனை ஏமாத்தி சிரேஷ்டபுத்திர பாகத்தில் வாங்கிட்டானா இல்லையா, அவங்க அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டானா இல்லையா, ஏமாத்தி தானே வாங்கினான், புரியுதா? எத்தனை ஏமாத்தினாரு. அப்புறம் மாமனார் வீட்டுக்கு ஓடி போனான், அங்கே மட்டும் என்ன பண்ணான், தனக்கு நிறைய ஆடு வேணுன்றதுக்காக வெள்ளாடெல்லாம் உனக்கு, கருப்பாடெல்லாம் உனக்கு அப்படின்றதும், எல்லாம் கருப்பு ஆடுகள்லாம் தனக்கு, கருப்பாக கருப்பாக போடுற குட்டிலாம் நமக்குலாம், வெள்ளையாக போடுற குட்டிலாம் மாமனாருக்கான் அப்படின்றதும் என்ன பண்ணிட்டான், ஆடெல்லாம் கருப்பு குட்டி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான், எல்லாத்துக்கும் டை அடித்த மாதிரி அடிச்சு விட்டான், எல்லாம் கருப்பு குட்டியாக போகிடுச்சு. அப்போது அவங்க கன்னிங்காக வேலை செய்கிறான் பத்தியா, கன்னிங்னா என்ன, ரொம்ப சூதாக ரொம்ப தந்திரமா வேலை செய்யறான், ஆனா அவனை தான் கருத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நல்ல பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு, அந்த பழக்கத்துக்காக அவனை அவன் மேல உயிரே வச்சிருந்தாரு. அது என்ன சொல்லுங்க, கர்த்தரை தவிர எந்த தெய்வத்தையும் அவன் வாங்குறதே இல்லை, நம்புறதும் இல்லை, பின்பற்றுறதும் இல்லை. புரியுது அவங்களுக்கு, எவ்வளோ கர்த்தர் அவன் மேல அனுபவிச்சிருந்தாருன்னா, அவ்வளோ தப்பு பண்றான் ஃப்ராட், ஆனா அவனை ரொம்ப பிடிக்குதுன்னா என்னத்தையும் பார்த்தோம், கர்த்தரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்குறதும் இல்லை, நம்புறதும் இல்லை, பின்பற்றுறதும் இல்லை, ஆனால் சீப்பாக இருந்துருவான். என்னுடைய கர்த்தர் தான் கருத்து, உண்மையான தெய்வம் என்று சாட்சி சொல்லுவான். அவனோட கர்த்தருக்கு அவனை அவன் ஃப்ராடு பண்ணாலும் கூட அவன் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் அடிச்சிருது, அடிச்சிட்டு போயிடுது. நம்ம சுத்தம் கைகள் சுத்த இருதயம் இப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ஆனால் கர்த்தர் எப்படி பண்ணிட்டார், யாக்கோபை
தூக்கித்தாள் மேல வச்சுக்கிட்ட மாதிரி அவனை போய் போறது பேசிச்சாரு. நம்முடைய தேவன் பாரு எப்படி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா ஒருத்தன் கூட கர்த்தருக்கு பிரியமானவனா இது வாழவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட கர்த்தருக்கு பிரியமானவனாவே இருக்கு. கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. கடைசி ஏழு, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இந்த நாலு வசனமும் ரெண்டு தடவை இருக்கு, சிமிலர் வசனங்கள். ஏழு எட்டும் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒன்பது மொத்தம் இருக்கு. பாருங்க, ஏழு ஏழு படிக்கிறேன் பாருங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஒன்பதாவது வசனத்தை பாக்குறீங்களா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பாருங்க, ஏழாவது வசனமும் ஒன்பதாவது வசனமும் ஒரே மாதிரி இருக்கா? ரெண்டும் சேம். இப்போ எட்டாவது வசனமும் பத்தாவது வசனமும் பாருங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. பத்தாவது வசனம் படிக்கிறோம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஏழு எட்டும் அதே மாதிரி ஒன்பது பத்து இருக்கு. ஏழு எட்டு மாதிரியே சரி, ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான். அதனால் நம்ம வந்து இந்த ரெண்டு வசன இந்த நாலு வசனத்தையும் நம்ம தியானிக்கிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். யார் பார்த்து சொல்கிறாரு? வாசல்களை பார்த்து சொல்கிறாரு. எது பார்த்து சொல்கிறாரு? வாசல்களை பார்த்து சொல்கிறாரு. உங்கள் தலைகளை உயர்த்துங்கன்றாரு. அனாதி கதவுகளே யாரை பார்த்து சொல்கிறாரு? இப்போ கதவுகளை பார்த்து சொல்கிறாரு. முதல்ல வாசல்களை பார்த்து சொன்னார், இப்போ எதை பார்த்து சொல்கிறாரு? கதவுகளை பார்த்து சொல்கிறாரு. என்னன்றாரு? கதவுகளே உயருங்கள். வாசல்களும் தலையை உயர்த்தணுமா, கதவும் உயரணுமா? ஏன்னா மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஒன்ன மாதிரி கூனி குறுகி கூன் விழுந்து அப்படி இல்லை, அவர் அவர் தலை நிமிர்ந்து நடக்கிறவர். ஏன்? அவர் ராஜா, மகிமையின் ராஜா. அவர் எப்படி இருப்பார்? கம்பீரமாக இருப்பார், உயரமாக இருப்பார். நீ வச்சிருக்கிற வாசக்கால் இருக்க இதெல்லாம் ஹைட் பத்தாதவர். தலையிடிக்கும், தலை நிமிர்ந்துக்கிட்டு இப்படி உள்ளே வரணும்னா தலையிடிக்கும். அதனால்தான் வாசல்களை உயர்த்த சொல்கிறாரு, கதவுகளெல்லாம் உயரமாக வைக்கணுன்றாரு. அப்படிப்பட்ட ராஜாவை நீ வந்து என்ன பண்ணுற? வாங்கன்னு கூப்பிடுற. அப்போது உன்னுடைய வீடு எப்படி இருக்கணும்? என் இருதயத்துக்குள்ளே வாங்க ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ளே வாங்க ஏசப்பான்னு நீ கூப்பிடுற. சரி, உன் இருதய கதவை நான் திறந்து கொடுக்குறேன், உள்ளே வாங்கன்ற. உன் இருதய கதவு எவ்வளோ உயரம் இருக்குதுன்னா நாலு அடி உயரம் இருக்குது. இந்த நாலு அடியில் நீ நுழைஞ்சிடுற, குஞ்சி இப்படி நுழைஞ்சிடுற. கர்த்தர் அப்படியே வரணுமா? அப்போது நல்ல விசாலமாக அகலமாக உயரமாக இருக்கணும் உன்னுடைய இருதயம். நல்ல பெரிய இருதயமாக இருக்கணும், குறுகின இருதயமாக, சின்ன இருதயமாக உன் இருதயம் இருக்கக்கூடாது. கர்த்தரை நீ கூப்பிடுற உள்ள, என் இருதயத்துக்குள்ளே வாங்கினா அதுக்கேற்றாரு போல் உன் இருதயம் இருக்கணும். எப்படி இருக்கணும் உன் இருதயம்? சுத்தமாக இருக்கணும். அப்போது இயேசு என் இருதயத்துக்குள்ளே வரப்போகிறாருன்னா அப்போ என் இருதயம் சுத்தமாக இருக்கணுமா வேண்டாமா? அதை தான் இங்கே போட்டிருக்கு. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும்? வாசல்கள் தலைகளை உயர்த்தணும், கதவுகள்லாம் உயரணும். ஏன்னா யார் இவர் உள்ளே வர்றவர்? யார் அவர்? மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர், வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர், யுத்தத்தில் வல்லவர். அவர் ராஜா. அவர் எப்படி புகழ்ந்திருக்கோ அதற்கேற்ற போல் தான் அவர் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஒரு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரி, என்ன நம்ம வேலைக்கு வச்சவங்கள கூப்பிடுற மாதிரி வாங்கதோ ஓடி வர்றதுக்கு, அவர் அப்படிப்பட்டவரா சொல்லு. அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. நான் இயேசுவேன்னு கூப்பிட்டவுடனே அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடி வந்து என்னன்னு கேட்பார. நிறைய பேர் இப்படி நினச்சிக்கிறாங்க, இயேசுவே இயேசுவே அப்படின்னு ஓடி வந்து என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி. நீ கூப்பிட்டா உனக்கு செய்தி கொடுக்குறான்றது விசுவாசம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உன் இறுதியும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும்,
அன்போடு இருக்கணும். எவ்வளோ இருக்குது பார்த்தியா, ஆவின் கனிகள் கொடுக்குற இருதயமாகவும் இருதயம் இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற மாதிரியே எல்லா அழுக்கோடையும் இருதயமே மகா கேடு உள்ளதும் மோசமானதுமா இருக்குன்னு சொல்லிட்டு வேதவாசகம் சொல்லுது. நம்ம இருதயம்னா இருக்கிறதுலே மோசமானதான். நம்ம உடம்புல குழாய் இது இருக்குல்ல, குழாய் சாப்பாட்டு குழாய் வாய் வழியாக எங்கே போகுது, அது இறைப்பைக்கு போகுது. இறைப்பையில் என்ன ஆகுது, அது இந்த சாப்பாடு ஜீரணிக்குது. ஜீரணித்த உடனே அது அங்கேருந்து எங்கே போகுது, அடுத்தது குடலுக்கு போகுது. அது போகிற வழியிலெல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் சத்தெல்லாம் உறிஞ்சிக்குது உடம்பு இல்லையா, சிறுங்குடலுக்கு போகுது. அப்புறம் சிறுங்குடல்லேருந்து எந்த குடலுக்கு போகுது, பெருங்குடல் தான் ஃபஸ்ட்டு வருமா, சரி பெருங்குடலுக்கு போகுது. அதுக்கு அடுத்தது எந்த குடலுக்கு போகுது, சிறுங்குடலுக்கு போகுது. சரியா, எது நீ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அது இதுக்குள்ளே என்ன ஆகிடுது, சாப்பாட்டில் இருக்க சத்து எல்லாமே எடுத்தாச்சு. கடைசியில் எங்கே போகுது, அது மலைக்குடலுக்கு போகுது. அங்கே போயிடுது, அங்கே போயிட்ட உடனே தான் உனக்கு கக்கா வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றது. ஏன் மலைக்குடல்னா என்ன அர்த்தம், கக்கா குடல்னு அர்த்தம். மலம்னா என்னது, கக்கா. அப்போ உன் வயிற்றுக்குள்ள இந்த மலைக்குடல் என்னைக்குன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். இப்போது கடைசியில் வெளியே தள்ளுறதுக்கு முன்னால் இருக்கிற இடம் இந்த மலைக்குடல் நல்லா இருக்குமா, நல்லாவே இருக்காது. உள்ளே என்ன தான் இருக்கும், கக்கா தான். இதை விட மோசமான இடம் ஏதாவது இருக்கா அந்த உடம்புல, நீங்கள் தான் சொல்லணும். மலைக்குடலோட மோசமான இடம் ஏதாவது இருக்கா உனக்கு தெரிஞ்சு, எதுனா இருக்காமா உனக்கு தெரிஞ்சு, எதுனா இருக்காமா எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதுதான் இருதயம். இந்த இருதயம் இருக்கு இந்த மலைக்குடலில் விட மோசமானது, கேடு கட்டது, திருக்குள்ளது, கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கு, அவ்வளோ மோசமானது. இந்த இவ்வளோ மோசமான இடத்துக்குள்ள நம்ம என்ன சொல்கிறோம், இயேசுவே என் இருதயத்துக்குள்ளே வாங்கணும். இது நம்ம நமக்கே கொஞ்சம் நியாயமாக தெரியுதா சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கன்றாரு, பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்கன்றாரு, மன் திரும்புங்கன்றாரு, பரிசுத்தாவின் நற்கனிகளை கொடுங்கன்றாரு, அதெல்லாம் சொல்கிறாங்க செய்கிறதில்லை. இப்போ ஆண்டவரே வாங்கன்னு மட்டும் சொல்லிவிடுறோம். திரும்ப வரும்போது எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படியானா, சாதாரண மனுஷங்களுக்கே இந்த ஒரு ஆயசம்னா கர்த்தர் வரேன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அதனால தான் இங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள், யார் இந்த மகிமையின் ராஜா, எவ்வளோ பெரியவர் அவர், எவ்வளோ மகத்துவமானவர். அவர் நமக்குள்ளே வர்றாருன்னா நம்ம வாசல்கள்லாம் உயரமாக இருக்கணும், நம்ம கதவு உயரமாக இருக்கணும், நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு, இப்படி நம்ம மாறணுமா வேண்டாமா, இப்படி மாறி இயேசு வாங்கப்பா அப்படின்னா இயேசு வருவார். அப்போ வந்தாருன்னா சந்தோஷப்படுவாரா, அப்போ சந்தோஷப்படுவார். நான் வந்தேன், இந்த இருதயம் பசியோடு தாகத்தோடு காத்துக்கிட்டு இருந்துச்சு, ஆயத்தமாக காத்துக்கிட்டு இருந்துச்சு. இயேசு என்ன சொன்னார், லாஸ்ட் சப்பர் சீஷர்கள் அனுப்பிச்சார், போய் அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த தெரு, அந்த தெருவில் அங்கே ஒரு வீடு இருக்குது, இதுதான் அடையாளம், அந்த வீட்டுக்கு போங்க, மேலே ஒரு அறை இருக்கும், அந்த அறையில் எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த அறையை போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆயத்தம் பண்ணுங்கள். இயேசு போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரை அனுப்பிச்சு ஆயத்தம் பண்ண சொன்னார் அந்த அறையில், கரெக்டாக பைபிள் எழுதியிருக்கா இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க போய் ஆயத்தம் பண்ண பிறகு இயேசு அந்த வீட்டுக்கு அந்த அறைக்கு போனார். இப்போ பாருங்க, இந்த இது இந்த வீட்டுக்குள்ளே நம்ம இறுதிய வீட்டுக்குள்ளே இயேசு வர்றாருன்னா நாம் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. சாதாரண மனுஷனுக்கே நம்ம ஆயத்தப்படுத்துகிறோன்னா கர்த்தருக்கு நம்ம எவ்வளோ ஆயத்தப்படுத்தணும், செய்யலாமா ஆயத்தம் பண்ணலாமா. நம்ம இறுதியும் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும், அவர் இருக்கிற வாசஸ்தலம். அப்போ தான் பரிசுத்தாவினால உன்னை உன் இறுதியத்தை என்ன பண்ணுவார், நிரப்புவார். சங்கீதம் 24 என்று நீங்கள் மீண்டும் ஆய் படித்து பாருங்கள். கர்த்தர் அதில் மேலும் ஆழங்களை வைத்திருக்கக்கூடும். உங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள விருப்பமாயிருந்தால் mountofolives.cll@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.